இனி அச்சம் அச்சமில்லை என்று குழந்தை நட்சத்திரமாக பாட துவங்கி ஏதேதோ எண்ணங்கள் வந்து மனதில் தூக்கம் போடுதே என்று இசையால் நம் இதயங்களில் கூச்சலிட்டு ஓ நெஞ்சே நெஞ்சே என்று நம் நெஞ்சங்களையெல்லாம் கவர்ந்து நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ் என்று தமிழில் பல பல பாடல்களை பாடி விழியில் உன் விழியில் வந்து விழுந்தேன் அந்த நொடியில் என்று இசையில் நம்மை விழ வைத்து கண்டேன் 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 காதலை என்று பாடி இசையின் மேல் காதல் கொள்ள வைத்து ஓமகஷியா பாடி பூம்பும் ரோபட்டாக உயர்ந்து நீ கோரினால் வானம் மாறாது என்று பாடி இசையின் வண்ணங்களை மாற்றி அமிலி துமிலி பாடி புரியவில்லை புரியவில்லை என்று பாடி நம்மை மடையின் சாரலில் நனைய வைத்து யாருமில்லா தனி அரங்கில் ஒழிக்கின்ற இசையாக நானே வருவேன் என்று பாடிய ஸ்வேதா மோகன் உன்னை பற்றி என்ன சொல்ல ஏது சொல்ல வார்த்தைகளே இல்லை என்ன சொல்ல ஏது சொல்ல என்ற பாடலை பாடி தங்க மகளாக உயர்ந்து மாய நதியாக பாய்ந்து கொண்டிருக்கும் நமது இசை இளவரசி ஸ்வேதா மோகன் என்று சொல்லி முடிக்கும் முன் நம் நெஞ்சில் மாமழையை பொழிய வைத்தவர் ஸ்வேதா மோகன். இவர் ஒரு அவார்ட் வின்னிங் பேபேக் சிங்கர், டாக்டர் கிருஷ்ணமோகன் மற்றும் லெஜெண்டரி சிங்கர் சுஜாதா மோகனின் மகள் ஆவார். ஸ்வேதா மோகன் இந்தியாவில் பல முன்னணி இசை அமைப்பாளர்களிடமும் பலதரப்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், வித்யாசாகர், எம் ஜெயச்சந்திரன், ஜான்சன் மாஸ்டர், சரத் சேத்தன், ஜி வி பிரகாஷ், தீபக் தேவ், யுவன் சங்கர் ராஜா, ஹரிஷ் ஜெயராஜ், ஜி மணி சர்மா, கண்ணன், தேவி ஸ்ரீபிரசாத் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரன் ஆகியோர் இப்பட்டியலில் இடம்பெறுவர். தமிழில் இவரை கார்த்திக் ராஜாவும், மலையாளத்தில் இவரை தீபக் தேவும், கன்னடத்தில் ஏ ஆர் ரஹ்மானும், தெலுங்குவில் யுவனும், ஹிந்தியில் அனிருத்தும் அறிமுகப்படுத்தினர். இவர் பல பல விருதுகளை வாங்கியுள்ளார். 2007க்கு மேல் இவர் பெயர் நாமினேஷன் இல்லாத அவார்ட் ஃபங்க்ஷன் இல்லை எனலாம். சில அவார்ட்ஸில் 4 மொழிகளில் கூட இவர் நாமினேஷனில் இடம்பெற்றவர். 2011 இவர் பாடிய எந்த பாடலுக்கு விருதளிப்பது என்று தெரியாமல் தமிழ்நாடு அரசு அவருக்கு அத்தனை பாடலுக்காகவும் விருது வழங்கியது. 2007 கேரள ஸ்டேட் அவார்டையும் வென்றார். அஸ்வினை திருமணம் செய்த இவர் சிரேஷ்தா எனும் பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். இசையில் பல சாதனைகள் புரிந்து இசைக்காகவே பல பல பணிகள் ஆற்றியிருக்கிறார் ஸ்வேதா மோகன். Isai24x7 பல நட்சத்திரங்கள் இணைந்து பணியாற்றி உள்ளனர். இதில் ஸ்வேதா மோகனுக்கு தனி இடம் உண்டு. Isai24x7 ஒரு ரா ப்ராஜெக்டாக இருக்கும் போதே அதற்கான முதல் பாடலை பாடியவர் ஸ்வேதா மோகன். அச்சமயம் பாகுபலி இசை வெளியீட்டு விழாவில் பிஸியாக இருந்தாலும் தன் நேரமின்மையை காட்டிக் கொள்ளாமல் சுஜாதாவிற்காக எழுதப்பட்ட இசை தேவதை பாடலை பாடினார். இப்பாடல் சில தொலைக்காட்சி மற்றும் அனைத்து வானொலிகளிலும் ஒளிபரப்பப்பட்டு மிகவும் பிரசித்தி பெற்றது. பின் Isai24x7 ஒரு முழுமையான வென்ச்சூராக உருவெடுக்க காரணமாக இருந்த 175க்கும் மேற்பட்ட பாடல்களை 200க்கும் மேற்பட்ட பாடகர்கள் பாடிய சுஜாதா மோகன் மியூசிக் மாரத்தானின் பிராண்ட் அம்பாசிடராகவும் ஸ்வேதா மோகனே இருந்தார். பின் சுஜாதா மோகன் மியூசிக் மாரத்தான் மிகப்பெரிய சக்சஸ் அடிக்க Isai24x7 ஏன் வலைதளமாக மாற்றக்கூடாது என எண்ணிய நேரத்தில் Isai24x7 www.isai24x7.com என மாற்றும் நேரத்திலும் அவ்வெப்சைட்டை ஸ்வேதா மோகனே லான்ச் செய்தார். சுஜாதா மோகன் மியூசிக் மாரத்தானின் நேர்மறை பலனாக பலரும் ஸ்வேதா மோகனுக்கும் மாரத்தான் செய்ய Isai24x7 வலியுறுத்தினர். ஸ்வேதா மோகன் மரத்தானும் Isai24x7 பெரிய இடம் பிடித்தது. பிடித்த பாடகர்களுக்காக மலரும் இசைப்பூக்களில் ஸ்வேதா மோகன் சீரீஸில் ஸ்வேதா மோகன் பற்றி பல பாடகர்கள் பாட அதை ஊக்குவிக்கும் விதமாக பூங்கொத்தையே கொடுத்து ஆசீர்வதித்தார். ஸ்வேதா மோகன் பிறந்த நாளுக்காக ட்விட்டரில் 4000க்கும் மேற்பட்ட வாழ்த்துக்கள் எழ அத்தனைக்கும் ஸ்வேதா மோகன் பர்சனலாக பதிலளித்தார். இது அவர் ரசிகர்களிடையே அவர் மீது இருந்த மதிப்பை வானளவு உயர்த்தியது. இசைக்காகவே வாழும் உயிரும் தேன் போலவே பாடும் குரலும் Isai24x7க்கு ஸ்வேதா மோகன் கொடுத்த சப்போர்ட்டிற்காகவும் கோல்டன் டிவா ஆஃப் Isai24x7 விருதளிப்பதில் பெருமை கொள்கிறது Isai24x7.com.